வணக்கம், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த விட என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் அசிஸ்டன்ட்ல கேட்ட யூனிட் 9 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து டவுன் பிளானிங் கொஸ்டின் பார்த்துருந்தோம், ப்ளஸ் வந்து ஸ்டாட்டிக் கொஸ்டின்லாம் வந்து யூனிட் 9 கேட்டிருக்காங்களோ அதை பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரிசர்ச் அசிஸ்டன்ட்ல ஒரு 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன கொஸ்டின் சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஈவேரா மணியம்மையார் திருமண நிதிநிதி திட்டம் யாருக்காக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சிம்பிளாக வந்து தமிழ்நாட்டில் திருமண நிதிநிதி திட்டம் வந்து நிறைய தலைவரோட பெயரில் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஓகேங்களா? அதில் வந்து ஈவேரா மணியம்மையார் பேரில் எந்த கேட்டகரிக்கில் வந்து இந்த இவங்க பேரில் வந்து திருமண நிதிநிதி திட்டம் கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ யாருக்கு அப்படின்னா, ஏழை விதவையர் மகள். ஓகேங்களா? ஸோ டாட்டர் ஆஃப் போர் விடோஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஆர்பன் கேர்ள்ஸ்க்கு வந்து யாருடைய நேமில் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அன்னை தெரசா. ஓகேங்களா? ஸோ அன்னை தெரசா அவங்களுடைய நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. கலப்பு திருமணம் செய்யும் தம்பதிகளுக்கு வந்து யார் நேமில் கொடுக்குறாங்க அப்படின்னா, முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேங்களா? ஸோ இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு முத்துலட்சுமி ரெட்டி திருமண நிதிநிதி திட்டம் அந்த பேரில் வந்து கொடுக்குறாங்க. விதவை மறுமணம். ஓகேங்களா? ஸோ விடோ ரீமேரேஜுக்கு வந்து யார் அப்படின்னா தர்மாம்பாள். தர்மாம்பாள். ஓகேங்களா? ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், விதவை மகளுக்கு அப்படின்னா ஈவேர மணியம்மை, விதவைகளுக்கே மறுமணம் பண்ணுறது அப்படின்னா இது தர்மாம்பாள். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து எதுக்கெல்லாம் ஆனுவல் இன்கம் லிமிட் கிடையாது அப்படின்னா, ஸோ ஆண்டு வருமான நிதி இது அந்த லிமிட் வந்து கிடையாது அப்படின்னா, மூணு ஸ்கீம். ஓகேங்களா? ஒன்று தர்மாம்பாள், அன்னை தெரசா, ப்ளஸ் வந்து முத்துலட்சுமி ரெட்டி. இந்த மூணு ஸ்கீமுமே பார்த்திங்க அப்படின்னா இன்கம் லிமிட் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த 72,000 சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த இன்கம் லிமிட் வந்து இது வந்து தேவையில்லை. ஸோ அந்த கேட்டகரிக்கில் இது வராது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்களை தெளிவாக பார்த்து வச்சுங்க. ஸோ செகண்ட் பாருங்க. ஓகேங்களா? ஸோ வைத புதுவாழ்வு ப்ராஜெக்ட் இஸ் லான்ச்சு, புதுவாழ்வு திட்டம் ஏன் தொடங்கப்பட்டது? ஸோ புதுவாழ்வு திட்டம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ 2005 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க புதுவாழ்வு திட்டம் அப்படிங்கிறத. இது நடைமுறைப்படுத்து பார்த்தீங்கன்னா 2006. ஓகேங்களா? ஸோ மெயினான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமப்புறத்தில் வந்து வறுமையை ஒழிக்கக்கூடியதாக, எரடிகேட் பாவர்ட்டி. ஓகேங்களா? ஸோ பாவர்ட்டி ஒழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீம் தான் இந்த புதுவாழ்வு திட்டம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்து நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, வேர்ல்டு பேங்க். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு பேங்க், தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ இவங்க வந்து 70%, இவங்க வந்து 30%, இந்த ஷேர்லாம் வந்து நிதி கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கீமு, வறுமை ஒழிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்கீம். ஓகேங்களா? 2005 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் ஆனது எப்போ? 2006. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, மனித மேம்பாட்டு குறியீடு இதை அடிப்படையாக கொண்டு அமைகிறது அப்படிங்கிறாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு. 1990 அமர்த்தியா சென், ஓகேங்களா? அமர்த்தியா சென் ப்ளஸ் வந்து பாகிஸ்தானோட ஒரு தலைவர் வந்து யாரு, மெகபூல் ஹூக். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஹெச்டிஐ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஹெச்டிஐ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹெச்டிஐ வந்து யார் வந்து ஆனுவலாக வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், யூஎன்டிபி தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எந்த பேஸில் வந்து இந்த ஹெச்டிஐ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மொத்தம் மூணு விஷயங்கள், மூணு செக்டரை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. ஒன்று லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இன்கம்மு, அதுக்கப்புறம் எஜுகேஷன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ எந்தெந்த பேசிஸில் இந்த ஹெச்டிஐ வந்து ரிலீஸ் பண்ணாலும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் ஞாபகம் வச்சுங்க, எஜுகேஷன் வச்சு எவ்வளோ இன்கம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து எவ்வளோ நாள் உயிரோட இருக்கீங்க. ஸோ அதாவது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எல்லாம்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. சிம்பிளாக எஜுகேஷன், இன்கம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் ஹெச்டிஐ ரிலீஸ் பண்ணுறாங்க. 1990 உருவாக்குறது. ஸோ யார் ரிலீஸ் பண்ணுறாங்க? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் தெளிவாக பார்த்து வச்சுங்க. அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் இது சம்மந்தப்பட்ட வேறு எதனா கேட்கலாம், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண இந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இந்த எத்தனாவது பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா 131. ஓகேங்களா? ஸோ 131 ரேங்க் வந்து தெரிஞ்சுக்கோ. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்ரீ நாராயண குருசாமி துவங்கிய நாராயண தர்ம பரிபாலன இயக்கம். ஓகேங்களா? ஸோ நாராயண தர்ம பரிபாலன இயக்கம் எந்த விஷயங்களை முன்னெடுத்துன்னு கேட்குறாங்க. ஸோ கேரளாவில் ஒரு முக்கியமான சமூக சீர்திருத்தவாதி நாராயணகுரு. ஸோ அவர் ஸ்டார்ட் பண்ண நாராயண தர்ம பரிபாலன இயக்கம். ஓகேங்களா? ஸோ அந்த இயக்கத்தோட மெயினான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க, கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல், பொது பள்ளிகளில் அனுமதித்தல், அரசு பள்ளிகளை தேர்ந்தெடுத்தல். ஓகேங்களா? ஸோ இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து பொது பள்ளியில் சேரக்கூடாது, ஸோ இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து கோவில் நுழையக்கூடாது அப்படின்ற முக்கியமான அந்த இதெல்லாம் வந்து கேரளாவில் நடந்திருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அகேன்ஸ்டாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது அந்த தர்ம பரிபாலன இயக்கம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கோவில்கள் மற்றும் சாலைகளில் செல்ல அனுமதி, இந்த விஷயங்கள்லாம் வந்து இவர் ஸ்டார்ட் பண்ண தர்ம பரிபாலன இயக்கம் வந்து முன்னெடுத்திருக்கும். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க, 903. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ ஒரு மேட்ச் இதை ஃபாலோயிங் கேட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, 1990. அதுக்கப்புறம் பாருங்கள், ஜெண்டர் ரிலேட்டட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து எப்போ அப்படின்னா 1995. ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1997. மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சிம்பிளாக வந்து எம்டிஜின்னு சொல்லுவாங்க, இது வந்து 2000. ஓகேங்களா? ஸோ இந்த எம்டிஜி தான் பார்த்தீங்க அப்படின்னா
இப்போ வந்து எஸ்டிஜியா இருக்கு. இந்த எம்டிஜி ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொண்டு வந்தது தான் எஸ்டிஜி 2017 ஸ்டார்ட் பண்ணுது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகேங்களா? ஸோ எம்டிஜி கீழே பார்த்தீங்கன்னா 8 கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பட் எஸ்டிஜி கீழே பார்த்தீங்கன்னா 17 கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2030 ஸோ எல்லா கண்ட்ரியும் இந்த எஸ்டிஜி கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 2015 ஸ்டார்ட் பண்ணது, அதாவது எம்டிஜியை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்தது எஸ்டிஜி. ஒரு 15 இயர்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, 17 கோல்ஸ், 169 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அந்த 17 கோல்ஸ் வந்து ஒவ்வொன்றா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடிக்கடி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கோல் 1 என்னன்னு கேட்பாங்க, கோல் 2 அது மாதிரி அந்த 17 கோலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, ரொம்ப முக்கியமான ஸ்கீம், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஸ்கீமு, பேட்டி பஜோ பேட்டி போடோ. இந்த ஸ்கீம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டி பஜோ பேட்டி போடோ அப்படின்னா அந்த ஸ்கீம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. சேவ் த கேர்ள் சைல்டு, சேவ் த கேர்ள் சைல்டு, எஜுகேட் த கேர்ள் சைல்டு அப்படின்றது தான் அந்த பேட்டி பஜோ பேட்டி போடோ அப்படின்றதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அப்படின்ற ஸ்கீம் தான். ஸோ 2015 ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ 2015 ஜனவரி 22 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம். ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேமிலி அண்ட் வெல்த். ஓகேங்களா? ஸோ குடும்ப நலத்துறை, இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் வந்து இந்த பெட்டி பச்சோ பெட்டி போடா அப்படி ஸ்கீம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த பெண் குழந்தைகளுடைய இறப்பை வந்து தடுக்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெயினான ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து பெண் குழந்தைகளை வந்து கற்பிக்கிறது, எஜுகேட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் முன்னெடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, நேஷனல் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ 1000 அதாவது 1000 ஆண் குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 9918, அதாவது நேஷனல் லெவலில் இந்தியா லெவலில் சைல்டு செக்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ இந்த 9018 கீழே எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து இருக்காங்களோ, அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து 9018 கீழே சைல்டு செக்ஸ் ரேஷியோ இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டில் அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. அது மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து இந்த பெட்டி போஜோ பெட்டி போட ஸ்கீம் எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது தமிழ்நாடு ஒரே ஒரு டிஸ்ட்ரிக் தான் அந்த ஸ்கீமுக்கில் வந்தது, எது அப்படின்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக தான் ஒரு 10 டிஸ்ட்ரிக் வந்து இந்த ஸ்கீமுக்கில் வந்திருக்கும். ஸோ தருமபுரி, சேலம், இந்த அரியலூர், பெரம்பலூர்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? கடலூரில். ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 896 தான் இருப்பாங்க 1000, அதாவது 1000 ஆண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் விகிதம் பார்த்தீங்கன்னா 896, நேஷனல் ஆவரேஜ் விட ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ அதனால் கடலூர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. செகண்ட் வந்து தருமபுரி ஸ்டார்ட் பண்ணிடுவான்னு சொல்லியிருக்காங்க, பட் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கடலூரில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் லேட்டாக தான் பண்ணாங்க, ஒரு 10 டிஸ்ட்ரிக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அது வந்து லேட்டாக வந்திருக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா? ஸோ தேர்ட் பாருங்கள், சைல்டு செக்ஸ் ரேஷியோ ஆஃப் தமிழ்நாடு இஸ் 943, அதாவது 1000 ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகள் எண்ணிக்கை வந்து 943ன்றாங்க அஸ் பர் 2011 சென்செக்ஸ். ஸோ இதுவும் ரைட். ஓகேங்களா? ஸோ தருமபுரியால் சைல்டு செக்ஸ் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ 647 கிடையாது, 913. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்களை பார்த்துங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 and 3 தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்கீம், 2017 ஸ்டார்ட் பண்ணது, சைல்டு செக்ஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பெட்டி பச்சோ பேட்டி போடோ சொல்லி தெளிவாக பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழகம் முன்னணியில் உள்ளது. ஓகேங்களா? ஸோ நல்லா இப்போ ஆப்ஷன் பார்த்தோன்னா தெரியும், ஏலக்காய். ஸோ ஏலக்காயில் தான் வந்து எது ஃபஸ்ட் இருக்காங்க, அந்த முக்கியமான நறுமண பொருட்கள் எல்லாமே யார் இருப்பாங்க அப்படின்னா கேரளா தான் ஃபஸ்ட் இருப்பாங்க. ஸோ மற்றதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு தான் இருப்போம். இப்போ கேரளாவில் தான் ஏலக்காய் உற்பத்தி அதிகமாக இருக்கும், அந்த விஷயங்களை பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் எதனால் ரப்பருக்கு புகழ் பெற்றது. ஸோ ரப்பர் அப்படின்றது எதனால் வந்து கன்னியாகுமரியில் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ரப்பர்னு பார்க்கும்போது இந்தியாவில் எங்கே வந்து ரப்பர் தோட்டம் உருவாக்குனாங்க அப்படின்னா 1902 கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ரப்பர் தோட்டம் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரப்பர் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன டெம்பரேச்சர், என்ன ஆனுவல் ரெயின்ஃபால்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வேணும், ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 300 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ ரெயின்ஃபால், ஸோ இந்த இதில் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ரப்பர் வந்து வளர்க்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது வறட்சியான காலநிலை அப்படின்றது வராது, கரெக்டாக. ஸோ நில அமைப்பு வந்து கரெக்டாக இருக்கும் கன்னியாகுமரியில், ப்ளஸ் தேவையான மழை அளவு வந்து மழை அளவு வந்து கரெக்டாக இருக்கும் எங்கே, கன்னியாகுமரி. அப்போ ஆன்சர் 203ன்றது ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரப்பர் தோட்டம் உருவாக்கப்பட்டது எங்கே, கேரளாவில். ஸோ ரப்பர் உருவாக்கணும் அந்த இடத்துல ரப்பர் வந்து வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கணும், ரெயின்ஃபால் எவ்வளோ இருக்கணும், 300 சென்டிமீட்டருக்கும் மேலே இருக்கணும். இது மாதிரி இந்த அளவில் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல ரப்பர் ஆனது வளர்க்கப்பட முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, தமிழ்நாடு நீர்வள ஆதார பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கங்களா, தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன் அண்ட் ஆகுமெண்டேஷன் மிஷன் இஸ் இஸ் லான்ச்டு டியூ டு. ஸோ எதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணான்னு கேட்குறாங்க. ஸோ 2019 ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த குடிமராமத்து பணின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? குடிமராமத்து பணி.
ஸோ இந்த ஏரி குளம் இதெல்லாம் தூர்வாரி வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணுறது, இந்த நீர்வள பாதுகாப்பு வந்து மேம்படுத்துறது, ப்ளஸ் வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறது மெயினான இந்த குடிமராமத்து பணியோட மெயினான அப்ஜெக்டிவ். ஸோ அந்த ஸ்கீம் கீழே வர்றது தான் இந்த தமிழ்நாடு நீர்வள பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கங்களா. ஸோ எதுக்காக அப்படின்னா, அருகி வரும் நீர் வளங்கள் மக்கள் பெருமளவில் நன்மையிலும் வகையில் பயன்படுத்திட வகை செய்வது, இந்த ஏரி குளத்தெல்லாம் வந்து கரெக்டாக வந்து தூர்வாரி அந்த மழைநீர் சேகரிப்பு பண்ணுறது, இந்த கோஸ்டல் ஏரியாஸ்லாம் வந்து தண்ணியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, ப்ளஸ் வாட்டரை வந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த ஸ்கீம் கீழே பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ 2019 ஸ்டார்ட் பண்ண ஒரு முக்கியமான ஸ்கீம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ரிசர்ச் செக்ஷனில் கேட்ட முக்கியமான அந்த யூனிட் 9 கொஸ்டின், முக்கியம் இல்லை. ஸோ 9 கொஸ்டின் கேட்டுருக்காங்க, அதனால தெளிவாக பார்த்து வச்சுங்க. ஸோ நம்ம ஸ்பார்ஸ் அகாடமி பார்த்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4க்காக ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு, ப்ளஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம இன்ஸ்டியூட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அடுத்த யூனிட் 9 கொஸ்டினில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.